சென்னை எண்ணூரில் அம்மோனியா கசிவு ஏற்பட்ட நிலையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சென்னை எண்ணூரில் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். ஜெயஸ்ரீ, வணக்கம். சென்னை எண்ணூரிலே அமோனியா கசிவு ஏற்பட்ட நிலையில் அப்பகுதி மக்கள், 10 மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஆங்காங்கே அவரவர்கள் கிராம பகுதிகளில் அவர்கள் அந்த சாலைகளில் அமர்ந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டு அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தை கைவிடக் கோரி சென்னை வடக்கு கோட்டாட்சியர் இப்ராஹிம் சபாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்த பகுதிக்கு வந்தார். ஆனால் அவரை முற்றுகையிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது, நாங்கள் இந்த பிரச்சனை பல நாட்களாக இருக்கிறது என்று நாங்கள் அரசுக்கு தெரிவித்து வருகிறோம். ஆனால் இந்த பிரச்சனையிலே போதுமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தற்போது அந்த அமோனியா செய்யக்கூடிய அந்த நிறுவனமானது, இந்த கோரமண்டல் நிறுவனமானது தற்காலிகமாகத்தான் மூடப்பட்டிருக்கிறது. நிரந்தரமாக மூடும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும், எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தாதீர்கள், நீங்கள் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்க்க போவது இல்லை, தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபடுவோம். எங்களுடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். நள்ளிரவு 12 திடீரென்று அமோனியா வாயு கசிந்ததால் குழந்தை குட்டிகளை தூக்கி கொண்டு நாங்கள் இங்கிருந்து பல கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்றோம். மூச்சு திணறல் ஏற்பட்டது, பேச முடியவில்லை, தொண்டையிலே வலி ஏற்பட்டது, நுரையீரலில் சுவாசிக்க முடியாதபடி எங்களுக்கு இருந்தது. இவ்வளவு கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்தோம் என்று தங்களுடைய மனக்குமுறல்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அவற்றை அமைதியாக கேட்டுக்கொண்ட ஆர்டிஓ அவர்கள், உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது, இதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, அதன்படி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த குழு தரக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் விரைவில் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று இந்த கோட்டாட்சியர் பொதுமக்களை சமாதானப்படுத்தக்கூடிய வகையில் பேசியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.